அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எப்சன் ரோபோட் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலைஸ் ஒரு எந்த ஒரு ரோபோட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக இந்த ரோபோட்டு இந்த ஸ்பீடில் தான், இந்த ஆக்சலரேஷன், இந்த டீசலரேஷன், இந்த பவர் மோட்டில் தான் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணணும். அது எப்படி இப்போ நம்ம எப்சன் ரோபோட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசாக ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணோம். நான் இனிஷியலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு நீங்கள் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரோக்ராம் காமிக்கும் இன்க்ளூட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் INITன்னு கொடுத்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகுது, ஃபங்க்ஷனில் ஆட் ஆகலை. ஓ சரிங்களா, அப்போது ஃபங்க்ஷனில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணாது, ஜஸ்ட் மெயின் ப்ரோக்ராம்ஸை கிரியேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இங்கே வந்து. ஈவன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ப்ரோக்ராம் இன்க்ளூட் பாயிண்ட் ஃபோர்ஸ் இந்த மாதிரி தான் வரும். அதனால் இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே மெயின் இருக்கு இல்லையா, அப்படியே இந்த கீழே வந்துட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இனிஷியலைசேஷன் INIT இனிஷியலைஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் கொடுத்த உடனே INI இங்கே நான் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸில் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சா. ஸோ இது வந்து இப்படி தான் எப்படி ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இப்படி தான் பண்ணணும். எப்சானில் நார்மலாக நீங்கள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ, லைக் நிறைய ப்ரோக்ராம் சப்ரூட்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதில் தேவையானப்போ நீங்கள் கால் கொடுத்துட்டு கால் இன்ஸ்டலேஷன் கால் மெயின் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்க முடியும். அதனால் லேட்டர் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த இனிஷியலைசேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ரோபோட்டை ஆன் பண்ணிவிட்டு நான் போயிட்டு இந்த இடத்துல பவரை ஆன் பண்ணணும், மோட்டாரை ஆன் பண்ணணும், இதெல்லாம் செட் பண்ணணும் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. அதை நம்ம ப்ரோக்ராம்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலைஸில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமில் என்னோடய மோட்டார் இஃப் மோட்டார் ஈக்குவல் டு ஆஃப், ஆஃப் ஆகி இருந்துச்சு அப்படின்னா தென் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, மோட்டாரை ஆன் பண்ண போகிறோம். ஸோ மோட்டார்னு கொடுத்தாலே வந்துடும், அதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணமான வரும், மோட்டார் ஆன். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மோட்டார் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை பில்ட் பண்ணுறேன், இதை பில்ட் பண்ணிவிட்டு இப்போ அங்கே போயிடுறேன் விண்டோ அந்த ரோபோட் மேனேஜரில் போயிட்டு கண்ட்ரோல் பேனில் பார்க்குறோம் நம்மளுக்கு இந்த மோட்டார் ஆஃப்ல இருக்குது ஆனில் இல்லை. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரன் விண்டோவில் போயிட்டு பர்டிகுலராக இந்த இனிஷியலைசேஷன் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணது என்ன ஆச்சு பாருங்கள், ரோபோட் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ரோபோட் மேனேஜர் போய் பார்க்கலாம், ரோபோட் வந்து ஆனில் இருக்குது. எப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு ப்ரோக்ராம் வைஸில் எப்படி மோட்டார் ஆன் பண்ணணுன்றதுக்கான இந்த கமாண்ட் தான் இந்த இனிஷியலைசேஷன், அதுக்குள்ளே இருக்கிற இந்த மோட்டார் கமாண்ட். சரி, இப்போது நான் வந்து பவர் மோடை வந்து நான் சூஸ் பண்ணணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஹையாக லோவானு இருக்குல்ல, இதை நான் எப்படி பண்ணுறது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் பவர்னு டைப் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும், PWR பவர் பவர்னு இருக்குங்களா. இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஹையோ லோவோன்னு கேட்கும், நான் வந்து லோ மோட்னு கொடுக்குறேன். நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், பவர் லோ. ஸோ நான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷனில் பவர் லோவில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இதை நான் கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் ரன் பண்ணுறேன். இப்போ போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் லோ வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, பவர் ஹையை செலக்ட் பண்ணலாம், இப்போ வந்து பவர் லோ வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே லோ இருக்கிற இடத்துல ஹை கொடுத்துட்டு கம்பைல் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை. இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஹை வந்து செலக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணலாம் நம்மளுடைய ரோபோட்டை. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு அடுத்து இருக்கிற ஃபேக்டர் வந்து ஸ்பீடு. இப்போ நம்ம ரோபோட்டை ஆன் மோட்டர்ஸ் ஆன் பண்ணிட்டோம், அது என்ன பவர் மோட்டில் வந்து ரன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது ஸ்பீடு.
அதோட ஸ்பீடு, ரோபோட்டோட ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ பேஸ்ட் ஆன் நம்ம அப்ளிகேஷன். நான் வந்து சும்மா ஒரு 15 ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்பீடு. இப்போ ஸ்பீடு வந்துட்டாலே ஒரு பாயிண்ட்லேருந்து நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஜீரோலேருந்து அந்த ஸ்பீடுக்கு போகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், ஆக்சலரேஷன். அதே மாதிரி ரன்னிங்கில் இருக்கிறது இல்லையா, ஒரு செட் ஆஃப் ஆர்பிஎம்ல ரன் ஆகிட்டு இருக்கு ரோபோட்டு, அந்த ஆர்பிஎம் வந்து திருப்பி சடனாக வந்து ஸ்டாப் பண்ணும்போது டீசலேஷன் ஒன்று இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஆக்சலரேஷன் டீசலேஷன் ஸ்மூத்தாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரோபோட்டோட மூவ்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், லைக் வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் ஜர்க் இல்லாமல் இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஆக்சலரேஷன் டீசலரேஷனை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் டீசலரேஷன் தனியாக கமாண்ட் கிடையாது, ஆக்சலரேஷன் ஒரு கமாண்ட் கொடுப்போம், அதில் வந்து நம்ம ஆக்சலரேஷன் கமா டீசலரேஷன் ஒரு வேல்யூ கொடுக்கணும். சரி, இப்போ ஆக்சல்னு இருக்கு இல்லையா, இதுதான் அது ஆக்சல்னு இருக்குல்ல, இந்த இதுதான் ஆக்சல்ல போயிட்டு ஆக்சலரேஷன் எவ்வளோ இங்கேயே சொல்லுது பாருங்க, ஆக்சலரேஷன் அப்புறம் டீசலரேஷன். ஸோ நான் வந்துட்டு 60,50 சும்மா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் என்னுடைய ரோபோட்டோட ஆக்சலரேஷன் டீசலரேஷன். எவ்ரி டைம் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போய் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னா ஆக்சலரேஷன் டீசலரேஷன் தனியாக உங்களுக்கு வேணும்னாலும் அந்த ஃபங்க்ஷன் எழுதுவீங்க பார்த்தீங்களா, ஒரு 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 லொக்கேஷனுக்கும் சப் ரூட்டின்ஸில் அங்கேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், அந்த டைமில் நீங்கள் கம்மி பண்ணி இது பண்ணலாம், அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். சரி, ஸோ இதுதான் ஆக்சலரேஷன் டீசலரேஷன். ஒரு மோட்டாரை வந்து நம்ம ஆன் பண்ணணும், அதோட பவர் மோடு சொல்லணும், அடுத்து ஸ்பீடு சொல்லணும், அதோட ஆக்சலரேஷன் டீசலரேஷனை டிஃபைன் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோபோட்டோட மூவ்மெண்ட்லேயே வந்து என்ன ரெண்டு டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்குது, சிபின்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் பாத் மூவ்மெண்ட், சிபி மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்குமே நம்ம தனியாக டிஃபைன் பண்ணலாம். இப்போ எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா சிபி மூவ்மெண்ட்ஸுக்கு இது வந்து நம்ம வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஆக்சலரேஷன் டீசலரேஷன் சொல்லிட்டு. இதுவே சிபி மூமெண்ட்டுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஸ்பீடு எஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், ஸ்பீடு எஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன ஸ்பீடு ஒரு 50. அதே மாதிரி ஆக்சல் எஸ்ன்னு இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கொடுக்கணும், 60,60. ஸோ இது வந்து சிபி மூமெண்ட்ஸுக்கு, கண்டினியூஸ் பாத் மூமெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த மூமெண்ட்டுக்கு ஆர்க் மூமெண்ட்டு ஆர்க் 3 இருக்கும் பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வரப்ப இந்த இதுவை நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த மூமெண்ட்ஸுக்கு டிஃபைன் பண்ணுறதுக்காக. ஓகே, இது வந்து பிடிபி மோஷன், ஜம்ப்பு கோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு. இது வந்து ஆர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், மூவ் இருக்குல்ல, மூவ் ஆர்க் ஆர்க் 3 இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதுக்கான ஸ்பீடை டிஃபைன் பண்ணுறதுக்கான இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ன ஒரு ரோபோட்டாக இருந்தாலும் அதுக்கு இனிஷியலைசேஷன் ப்ரோக்ராம் வந்து இப்படி தான் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இங்கே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் மெயினில் வந்து லைக் எக்ஸிக்யூட் இல்லை கால் அந்த மாதிரி கொடுத்து இனிஷியலைசேஷனை கால் பண்ணிக்கலாம், மென்ஷன் நீங்கள் மெயினை வந்து இங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே இங்கே மெயின் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இங்கே மெயின் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் இடத்துல கால் பண்ணிக்கலாம், லைக் இப்போ நான் இங்கே இது பண்ணுற பாருங்க, கால் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் போயிட்டு மோட்டார் ஆஃப் பண்ணிடுறேன், ரீசெட் பண்ணிட்டேன் எல்லாமே. இப்போ நான் வந்துட்டு மெயின் இருக்கா, மெயினை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ மெயினை ரன் பண்ணாலுமே எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிடும், இன்ஸ்டலேஷன் கால் ஆகிட்டு இது எல்லாமே நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு பேசிக் ப்ரோக்ராமிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன மூமெண்ட்ஸ் எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் எல்லாமே இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக எப்படி இனிஷியலைசேஷன் பண்ண போகிறோம் அது மட்டும்தான். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டீங்க நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.